எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய அக்டோபர் 31 தேதி 2024 ஆண்டு வியாழக்கிழமை திருநாள். இந்நாள் பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை நன்னாள், தீபாவளி பண்டிகை. இந்நாளில் நாம் ஒரு அற்புதமான தாந்திரீகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்நாளில் செஞ்சிங்கன்னா அற்புதமான பலன்கள் கிடைக்கும். தீபாவளி நாள் தொடங்கி தொடர்ந்து செய்யுங்க, சிறப்பான பலன் உண்டு. அதாவது தீபாவளி அப்படின்னாலே ஒரு குதூகலமான நாள், ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நாளில் நாம் எக்கச்சக்கமான நன்மைகள் நிறைந்த பரிகாரங்களை செய்வோம். குறிப்பாக லக்ஷ்மி குபேர பூஜையை செய்யுங்கன்னு சொல்லுவோம். தீபாவளி வந்தது அப்படின்னாலே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டால், நண்பர்களுக்கு லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முறையாக இதை வந்து குருமார்களை வச்சு அதற்குரிய பூஜைகளை செஞ்சு வழிபாடு செஞ்சு பண்ணுறது ஒரு மெத்தடு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் நாம் அந்த மாதிரி செய்ய முடியாது. முறையாக அதுக்குரிய சக்கரங்கள் இருக்குது, அரிசிமா கோலம் போட்டு அந்த மாதிரி சக்கரங்களை வரைஞ்சி தீபம் ஏற்றி மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்கிறது, அது ஒரு விதமான வழக்கம். ஆனால் முடியாதவங்க என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் ஒரு நெய் தீபமாவது ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். ஒரு நெய் தீபம் ஏற்றி லக்ஷ்மியை கும்பிட்டிங்கனாவே லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்ச பலனை பெறுவீங்க, ஸோ அதை செய்யுங்க அப்படின்னு நாம் சொல்கிறது. நிறைய நண்பர்கள் அதை செஞ்சு பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. அது எந்த டைமிங்னு கேட்குறாங்க. பொதுவாக குபேர காலத்தில் தான் தீபாவளி நாள் அன்னைக்கு இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை செய்ய சொல்லுவோம். குபேர காலம்ங்கிறது வியாழக்கிழமை, ஒரு இந்த தீபாவளி வந்ததுன்னா மாலை 5 to 8. மற்ற நாளில் வந்ததுன்னு சொன்னால் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த முறை அக்டோபர் 31 தேதி வியாழக்கிழமை வருது, ஸோ மாலை 5 to 8 இந்த டைமிங்கில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், லக்ஷ்மி குபேர பூஜையை செய்யுங்க. ப்ராப்பராக பண்ணுறதுக்கு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, போட்டிருக்காங்க. நாம்ளே நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் அந்த கைடன்ஸ் பார்த்து நீங்கள் செய்யலாம். முடியாதவங்க ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு கும்பிட்டுக்கோங்க. இந்த லக்ஷ்மி குபேர பூஜை தீபாவளி அன்னைக்கு செய்கிறது மூலமாக மற்றாவது செல்வ வளம் உங்களுக்கு கிடைக்கும், அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை. அதே நேரத்தில் ஒரு பணவசிய சீக்கிரட்டையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இந்த பணவசிய சீக்கிரட்டை செஞ்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேங்க, அல்ல அல்ல குறையாதபடி கோடி கோடியாய் பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும். என்னென்னா கையில், அதாவது இடது கை உள்ளங்கையில் ரூ, அதாவது ரூபாய் அப்படின்னு எழுதுறோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட் வார்த்தை என்ன, நெடில் ரூ அப்படிங்கிறது குறியில, நெடில் ரூ. அதை வந்து சிகப்பு பேனாவில் இடது உள்ளங்கையில் நாம் எழுதிக்கணும். அதாவது வலது கையை பயன்படுத்தி இடது உள்ளங்கையில் அந்த ரூங்கிற எழுத்தை எழுதிக்கணும். எழுதிட்டு நாம் என்ன பண்ணோம், நெய் தீபம் ஏற்றி வச்சு கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சொல்கிறேங்க, உங்களுக்கு பண வரவு வந்து கொண்டே இருக்கும், செல்வ செழிப்பு வந்து கொண்டே இருக்கும், குபேர கடாட்சம் வந்து கொண்டே இருக்கும், லக்ஷ்மி கடாட்சம் வந்துகிட்டே இருக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை நீங்கள் தீபாவளி நாள் அன்னைக்கு செஞ்சிடணும். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு லக்ஷ்மி குபேரரை வேண்டிட்டு ரூன்னு எழுதிக்கோங்க. அதை தொடர்ந்து ரெகுலராக நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சீக்கிரட்டான விஷயந்தான், இந்த ரூங்கிற வார்த்தையை டெய்லி காலையில் எழுந்த உடனே குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் எழுதிட்டு போயிருங்க. சிவப்பு பேனாவில் எழுதிட்டு நீங்கள் உங்களோட அன்றாட பணிக்கு போயிடுங்க. வேலைக்கு போகிறதா இருந்தால் வேலைக்கு போங்க, அல்லது நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணுறீங்கன்னா ஸ்டடி பண்ணுங்கள், அல்லது ஓன் ஜாப் பண்ணுறீங்கன்னா ஓன் ஜாப், அந்த ரூன் மட்டும் எழுதிக்கோங்க. ஏதாவது ஒரு வகையில் பணம் உங்கள் கைக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு சீக்ரெட். ரெண்டாவது, காலையில் எழுந்திரிச்ச உடனே யாரெல்லாம் வலது கையோட உள்ளங்கையை பார்க்குறாங்களோ, வலது கையின் உள்ளங்கை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, முதல் பார்வையாக பார்க்குறாங்களோ, அவங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாகவே வற்றாத பணம் வந்துகிட்டே இருக்குது. பண வரவுக்கு குறையே இருக்கிறதில்ல. நிறைய பேருக்கு நான் இதை சொல்லி, நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே நான் முதல் பார்வையே என்னோடய உள்ளங்கையை தாங்க பார்க்குறேன், நீங்கள் சொன்னபடியே நான் செய்கிறேங்க, சூப்பர் ரிசல்ட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, நல்லா இருக்குங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு மெத்தடு, இது ஒரு சீக்ரெட்டான மெத்தடு. இதையும் செய்து நீங்கள் பலனினை அடையுங்கள்.
அதே நேரத்தில் இந்த தீபாவளி திருநாள் அன்று செய்யக்கூடிய ஒரு தானம் சிறப்பான பலனினை கொடுக்கும். அது என்ன தானம்னா வஸ்திர தானம். ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான தானங்கள் கொடுப்பதில் சிறப்பு. இதில் வியாழக்கிழமை வருது இந்த தீபாவளி ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது தீபாவளினாவே அது வஸ்திர தானத்துக்கு தான் உரியதாக இருக்கும். குரு பகவானுக்கும் இது இந்த வியாழக்கிழமை சிறப்பு. வஸ்திர தானம் குரு பகவானுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ குரு பகவான மனசில் வேண்டிட்டு இந்த தீபாவளி நாளில் வஸ்திர தானம் கம்பளியோ பெட்ஷீட்டோ, இப்போ பார்த்திங்கன்னா குளிர்காலம் வரப்போகுது, ஸோ பெட்ஷீட்டோ ஸ்வெட்டரோ மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது குறைஞ்சது ஒரு 3-5 பேர். நம்ம வசதியை பொறுத்து தான், நீங்கள் 50 பேர்த்து கூட வாங்கி கொடுக்கலாம். உங்கள் வசதியை பொறுத்து வாங்கி கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா தீர்காயுள் கிடைக்கும். நாம் செல்வங்கள் அப்படிங்கிறது எதுங்க நம்மளோட வாழ்க்கையில்? ஆரோக்கிய செல்வம், குறைவில்லாத ஆரோக்கியம் முதல் செல்வம். ரெண்டாவது நித்தமும் நம்மளுடைய வயிறை வளர்க்குறதுக்கு அன்ன செல்வம் தேவை, சோறு வேணும். அது அது நம்மளுக்கு குறையக்கூடாது, வம்சத்துக்கே நம்மளுக்கு குறையவே கூடாது. இதை இதுக்கு மேலே தான் கல்வி வீரம் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோய் இல்லாமல் வாழணும், ரெண்டாவது வயிற்றுக்கு குறை இல்லாமல் வாழணும். இந்த ரெண்டையும் நம்மளுக்கு கிடைச்சால், இந்த 2 லட்சுமியும் நம்மளுக்கு வந்தாலே, நம்ம ஆரோக்கிய லட்சுமியும் அன்னலட்சுமியும் வந்தாலே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் பெறணும்னா தீபாவளி அன்னைக்கு வஸ்திர தானம் செய்யுங்க. தீபாவளி அன்னை தொட்டு தினமும் அந்த ரூங்கிற எழுத்தை உள்ளங்கையில் எழுதிட்டு போங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே வலது கை உள்ளங்கை பாருங்கள். இந்த சீக்ரெட்டான பரிகாரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் செய்ய 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 சிறப்பாக இருக்குங்க. தீபாவளி முடிஞ்ச கையோட உங்களோட வாழ்க்கை அடுத்த டாப் கியரில் தான் போகும். பணம் சேரும், பொருள் சேரும், வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் வந்துட்டே இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த தீபாவளி திருநாள் அன்று கண்டிப்பாக கொஞ்சமாவது தலைக்கு எண்ணெய் வச்சு வெந்நீரில் குளிச்சிடுங்க சூரியோதயத்துக்கு முன்னாடி. அது என்ன நம்பிக்கைனா கங்காஸ்தானம் செய்த பலன் கிடைக்கும். கங்கையில் போய் நாம் குளிக்கிற பலன் தீபாவளி நாள் அன்னைக்கு. பொதுவாக சூரியன் உதித்த பிறகு தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்கிறது ஐதீகம். பட் தீபாவளிக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்குது. தீபாவளிக்கு மட்டும் சூரியத்துக்கு முன்னாடியே எண்ணெய் தலைக்கு வச்சு, முன்ன மாதிரிலாம் சத சதன் ஊற்றி உடம்பு ஃபுல்லாக மசாஜ் பண்ணிலாம் இன்றைக்கெல்லாம் குளிக்க முடியாது. நாம்ளே அப்படி குளிக்கிறது இல்லை, சும்மா சாஸ்திரத்து கொஞ்சம் எடுத்து தலையில் வச்சு அருகம்புள்ள வச்சு கொஞ்சமாக வெந்நீரில் தலைக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். இதை செஞ்சுருங்க, இது ஒரு ஐதீகம். கங்காஸ்நானம் செய்த பலன் கிடைக்கும். இல்லைங்க, எங்கள் வீட்டில் முறையாக காய்ச்சின எண்ணெயை நாம் வந்து, அதாவது தீபாவளிக்கு எண்ணெய் காய்ச்சறதே ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா சளி பிடிக்காதபடி மிளகு போட்டு காய்ச்சுவாங்க, சூடாக காய்ச்சி யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதெல்லாம் மெத்தட் தெரிஞ்சு நாங்கள் ப்ராப்பராக பாரம்பரியமாக பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள், சந்தோஷம். இல்லைன்னா ஒரு 2 சொட்டு எண்ணெயாவது தலைக்கு வச்சு தண்ணி ஊற்றிக்குவாங்க வெந்நீரில். சூரியத்துக்கு முன்னாடி தீபாவளி நாள் அன்றைக்கி சிறப்பான பலன் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதில் சொல்லப்பட்ட விஷயத்தை செய்யுங்க, சிறப்பான பலன் உண்டு. மற்றொரு பதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.